பாக்குற. என்ன எழகு அதுல, என்ன இருக்குன்னு சொல்லு. ஸ்கூல் டைம் போக மீதி கதை புக் படிப்பேன். அந்த கதை புக்கில் வர இங்கிலீஷ் வேர்ட்ஸை கற்றுக்கிறதுக்காக உள்ள டிக்ஷனரியை வச்சுருப்பேன் 7வது 8வது படிக்கும் போது. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு தெரியலன்னா தாண்டி போக மாட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போவேன். ஹலோ லூயா ஆமென். ஒரு நேரம் வந்தது, அப்பொழுது ஐனாவரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த லைப்ரரியில் இருக்க எல்லா புக்கையும் நான் படிச்சிட்டேன்ப்பா. இட்லியும் சுடுவேன், வடை சுடுவேன், பேய் ஓட்டுவேன், பைபிள் படிப்பேன், புக்கு படிப்பேன். என் மாமியாருக்கு என்ன பிடிக்கவே இல்லை. ஏன், என்னாச்சு, வீட்டில் என்னதான் நடக்குது? ஒன்றும் இல்லை, நான் லேட்டாக எழுந்திருக்கிறேன், டைமுக்கு சமைச்சு கொடுக்கறது இல்லை, என் பிள்ளைங்களெல்லாம் சரியா ட்ரெஸ் பண்றது இல்லை. அங்க வா, அங்க உப்பு குறைஞ்சிருச்சு, கரங்களை தட்டுவோம், உப்பு இல்லை. நான் படித்த சாட்சி, ஏதோ நான் நான் வந்து கற்பனையாக சொல்லுகிறேன் என்று நினைக்காது. Every testimony I am giving in the presence of the Lord. சொன்னாங்களா, முதல்ல போய் உன் வேலையை ஒழுங்கா பாரு, காலையில எழும்பு, ஏஞ்சு உன் பிள்ளைய குளிப்பாட்டு. எப்போ பார்த்தாலும் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கும் நீ, எப்பொழுது பார்த்தாலும் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கும் உன் பிள்ளை. இதை பார்த்து எப்படி கணவன் பொறுத்துக் கொள்வான்? டைவோர்ஸ் தான், கரங்களை தட்டுவான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கணவன் டைவோர்ஸ் பண்ணாம இருந்திருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாக்கியவதி, கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வச்சிருக்கிறாங்க, அவன் நல்லவன் மகன், அவன் நல்லவன். நீ முதல்ல போய் ஒழுங்கா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறதுக்கு, என் கணவருக்கு நல்ல ஒரு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க, இப்படி ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்களாம். ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் கிருபை கொடுத்தாராம். காலையில எழுந்தாலாம், பிரேக்ஃபாஸ்ட் செய்தாலாம், கரங்களை தட்டுவோம். கணவர் இட்லியை சாப்பிட்டாராம், என் பெண்டாட்டி திருந்தி விட்டாலப்பா, கரங்களை தட்டுவோம். காலையில் அவள் எழுந்தாலாம், குளிச்சாலாம், பிள்ளைகளை குளிப்பாட்டினாலாம், கணவர் வேலையிலிருந்து வந்தாராம், ஆஹா இது என் வீடுலப்பா, பக்கத்து வீடுப்பா, ஒரு சகோதரர் நம்ம ஜப கூட்ட முடிஞ்சோன்னு மறுநாள் வந்தார். ஆண்டி, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க ஆண்டி. நீங்கள் ரொம்ப டான்ஸ் ஆடுறீங்க ஆண்டி, குண்டா இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. ஹல்லேலூயா. என் கணவர் அதை கேட்டுட்டே இருந்தார், அம்மா உன்னை குண்டா இருக்கான்னு சொல்றாரு, ஆனா டான்ஸ் ஆடுறது விட்டுறாரு, கரங்களை தட்டும். அவர் நல்லவர், வல்லவர், அவர் கழித்து. எனக்கு பிரின்சிபாலாக இருந்த ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் என் பெண்ணை சென்ற வாரம் சந்தித்திருக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய குழந்தை போய் சொன்னாலாம், சிஸ்டர் என்ன, சென்ட் அலோசியஸ் பிரின்சிபல் தானே நீங்க? ஆமா, எங்க அம்மா உங்களோட படிச்சாங்க. ஓ அப்படியா, காட் பிளஸ் சார். அவங்களுடைய பெயர் பாலா. என்ன, அவர்களுக்கு நான் 25 வருடத்துக்கு முன்பாக அவர்கள் பிரின்சிபாலாக இருந்தார்கள். அப்பொழுது நான் ஷாலினா வயது, நான் கிளாஸ்ல எழுந்து நான் வந்து கையை தூக்குவேன் யாருக்கெல்லாம் தெரியும்னு. ஒரு நாள் என்ன சொன்னாங்க, கிளாஸ்ல யாருக்காவது தெரியும்னு சொன்னா நீ கையை தூக்காத, எப்ப பார்த்தாலும் கையை தூக்கி எல்லாத்தையும் சொல்லிடு, நீ இனிமேல் கையவே தூக்க கூடாது. என் பேரை மறக்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க, பாலாவோட பொண்ணா, கட்டி பிடிச்சாங்க, ஒரு முத்தம் இந்த பக்கம், ஒரு முத்தம் அந்த பக்கம், ஒரு முத்தம். அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, என்ன இந்த முத்தம், உனக்கு மட்டும் தான் இவ்வளவு முத்தம். நான் பிரேயர் ரூம்ல இருந்தேன், என் பொண்ணு வந்தா, அம்மா சிஸ்டர் ஆஞ்சலா கிட்ட நான் சொன்னேன், நீங்க பாலா, பாலாவோட பொண்ணு நானு, நிறைய முத்தம் கொடுத்தாங்க, அந்த முத்தம் உனக்குல எனக்கு, எனக்கு அது, எனக்கு இட் பிலாங் டு மீ. ஸ்டூடண்ட், மை டியர் ஸ்டூடண்ட், ஐ அம் டாக்கிங் டு யூ. உன் டீச்சர் இப்படி உன்னுடைய அம்மாவை பார்த்தா முத்தம் கொடுப்பாளா? ஐயோ உன் பிள்ளை இருக்கிறனால என் பள்ளிக்கூடம் நல்லா இருக்குது, நீ உப்பா இருக்கிற உன் பிள்ளை, ஐயோ அது பண்ற லூட்டி எழுதி கொடுத்துடாத. ஸ்டூடெண்ட்,
I'm talking to you. This is not something to laugh. Think about your life. இன்றைக்கு உன்னுடைய வாலிபத்தை நீ கடந்து போனால் திருப்பி வராது. கரங்களை தட்டுவோம். நீ என்ன இன்னைக்கு செய்றாயோ, நீ என்ன இன்னைக்கு விதைக்கிறாயோ, அந்த விதை தான் நாளைக்கு உனக்கு பலன் கொடுக்கும். நீ என்ன விதைக்கிறையோ அதுதான் அறுவடை செய்வாய். அல்லேலூயா. என்னுடைய அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எங்க அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எங்க அம்மா ஸ்கூலுக்கு வரவே மாட்டாங்க. காரணம், பிரின்சிபால் இங்கிலீஷ்ல பேசிட்டாங்கன்னா. ஆனால் தேவனுடைய கிருபையினால் பல இடங்களிலே ஆங்கிலத்திலே செய்தி கொடுக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒன்னும் சூப்பர் நேச்சுரல் இல்ல. ஐ வாக் ஃபார் இட். எவ்விதமாக உன்னுடைய வாலிப நாட்களை நீ கழிக்கிறாய்? டுமாரோ இந்தியா வாண்ட்ஸ் யூ. What kind of a doctor you're going to be? எனக்கு படிப்பே வரல, ஊழியத்துக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஓடி போயிடு, ஓடி போயிடு. எங்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன், ஒரே வந்துடலாமான்னு பாக்குறேன். ஓடி போயிடு. அடிச்சிருவார் ஆண்டவர், அடிச்சிருவார். ஒரே அடி துண்டகாணம் துணிகளும் ஓடி போயிடணும். நீ ஆண்டவருக்கு தேவை உழைக்கிற ஊழியக்காரர்கள். கரங்களை தட்டுவோம். நல்ல இட்லி தோசை பூரி அடிச்சுட்டு வந்துட்டு ஊழியம் பண்றவங்க இல்ல, வைத்த காய போட்டுட்டு வந்துட்டு தேவ ஜனத்துக்கு செய்தி சொல்லும் ஊழியக்காரர்களை ஆண்டவர் தேடுகிறார். தேடுறங்க, பிசினஸ் சரியில்லை. அடுத்து நைட் ஆண்டவர் பார்த்தாரு, பேதுருவ இப்படி போடு வலைய. போட்டான், பிசினஸ் நல்லா இருந்துச்சு, படகு ஃபுல்லா மீன். அப்ப ஆண்டவர் சொன்னார், வா படகு ஃபுல்லா மீன். மீனை பார்த்தா ஆண்டவரை பார்த்தான், மீன் வேணாண்டா ஆண்டவர் சொல்லி போனான். ஆமென். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்த பொழுது, உன் வாழ்க்கையில மேல இருக்கும் பொழுது, அதை உதறிட்டு நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது அதுதான் சரியான ஒரு காரியம். கரங்களை தட்டுவோம். உப்பு, உப்பு. உன்னோடு நான் பேசுகிறேன். நீ வயதான வயதாக இருக்கலாம், திருமணமாகி இருக்கலாம், எந்த ஸ்டேஜ்ல நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். கடந்த ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக ஒரு கிளினிக்கு நான் போனேன். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் ரட்சிக்கப்பட்ட டாக்டர்னு. ஓஹோ, பார்ன் அகெயின் டாக்டர் என்று சொல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா அந்த டாக்டர் கிட்ட போனேன். தேடி தேடி பார்த்தேன், பெரிய பெரிய செவரு. ஒரு இடத்துல இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் போட்டிருப்பாங்கன்னு தேடுறேன். ஒரு இடத்துல கூட ஒரு வசனம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. God has given such a big opportunity. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு கிளினிக்க திறந்து இயேசுதான் என்று சொல்ற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நீ அங்க ஒரு உப்பா இல்ல. டாக்டர், I am speaking to you டாக்டர். அப்படிங்கிற டாக்டர்கள், ஒரு சிசுவை கொலை செய்கிற டாக்டர்கள், ஆண்டவர் உன்னை உப்பாக வைத்திருக்கிறார். டாக்டர், போய் பேசாமல் உன்னுடைய ப்ரொஃபஷனை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு அந்த வக்கீல் தொழிலை கொடுத்திருக்கிறார். அட்வொகேட், உன்னோடு நான் பேசுகிறேன். எவ்விதமாக நீ இருக்கிறாய், போய் சொல்லாம யாராவது அட்வொகேட் தொழில பண்ண முடியுமா? ஓடி போயிடு, ரிசைன் பண்ணிடு. நான் ஆண்டவருக்கு உப்பா இருக்கிற நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ப்ரொஃபஷன். போய் சொல்லாம அட்வொகேட் தொழில பண்ண முடிஞ்ச ஆண்டவருக்கு உப்பாயிரு. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் பேசுகிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் லைப்ரரியில படுத்துட்டு இருக்கிறாங்க. அண்ணா சாலையில பெரிய போஸ்டர். ஏமா, இந்த படம் எடுத்ததினால் என்ன லாபம்? அந்த ப்ரொடியூசர் தன்னுடைய பிள்ளை அந்த மாதிரியான ஒரு லைப்ரரியில இன்னொரு பையனோட படுத்துக்கொண்டு இருப்பது அவர் பார்த்தால் அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த படத்தை பார்ப்பதினால் வாலிப பிள்ளைகள், when youngsters see that kind of bad movies, what will be their influence in their life? Hallelujah! What is happening to this society? எங்கே போய்கொண்டிருக்கிறது? வாலிபனே யோசித்து பார். சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, உங்களோடு நான் பேசுகிறேன். டீச்சர் பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து 3 hours வேஸ்டா வீட்டுல ஏண்டா இருக்கிற? சினிமா போயிட்டு வா அப்பா, பாவம் பிள்ளை. சினிமா போயிட்டு வா, லேட்டஸ்டா படம் வந்திருக்குதான், போயிட்டு வா. சிப்ஸுக்கும் காசு கொடுத்து, மோட்டார் பைக்குக்கும் பெட்ரோல் கொடுத்து போடா, சாக்கடையில போ, உருண்டுட்டு கொஞ்சம் வா. அவன் வரும்பொழுது கற்பனையில வருவான்,
ஒரு மாதிரி வருவான். அம்மா சொல்லுவா, சாப்பிடுற வேண்டாம், எங்க சாப்பாடு, வேண்டாமா, வயிறு ஃபுல்லா இருக்குது. அசிங்கமான கற்பனையோடு அவன் படுக்கைக்கு போவான். ஹல்லேலூயா. நீ எந்த விதமான ஒரு சகோதரர் சொன்னார், அக்கா எனக்கு கம்ப்யூட்டர் இல்ல, நல்லா எனக்கு எடிட்டிங் எல்லாம் தெரியும். We need help. God needs help. எங்களுக்கு நிறைய உதவி தேவை. ஒரு கிட்டார் இருக்கு, அதுக்கு வாசிக்க ஆள் இல்ல. உன்னோடு நான் பேசுகிறேன். எங்க வீட்டில் ஒரு கீபோர்டு இருக்கு, அதை வாசிக்க ஆள் இல்ல. ஆள் இல்ல, ஆள் இல்ல. ஆண்டவர் உனக்கு தாலந்துகளை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உனக்கு படிப்பை கொடுத்திருக்கிறார். வீணாக உன் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாயே, இந்த நாளில் உன் வாழ்க்கையை யோசித்து பார். நீ ஒரு நர்ஸா இருக்கலாம், நீ எப்படி உன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு உப்பா இருக்கிற, உன்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நீ எப்படி உப்பா இருக்கிற, யோசித்து பார் உன் வாழ்க்கையை. ஆண்டவர் இந்த நாளில் ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு ஒரு ஒரு ஆத்மா உன்னை சந்தித்தது என்று சொன்னால் அந்த இடத்திலே உனக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு. கரங்களை தட்டுவோம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இல்லை என்றால் உன் வேலையை உண்மையும் உத்தமமாக, ஒரு நர்ஸ் என்று சொன்னால் உன் வேலையை நீ ஒழுங்கா செய்ய, அந்த அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு நீ ஒரு உப்பாயிரு. கரங்களை தட்டுவோம். ஆமே. யார்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறியோ அவங்களுக்கு நீ உப்பாயிரு. கரெக்டா 11 மணிக்கு உன்னை சீட்ல காணோம். எங்க போன? சுவிசேஷன் சொல்லிட்டு இருந்தேன்க்கா உனக்கு. அதுக்கு 11 மணிக்கு உனக்கு வந்து சாலரி கொடுக்குறாங்க. நீ வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யணும். Let's give God a mighty hand of praise. உன்னுடைய காபி டைம்ல, டீ டைம்ல நீ சுவிசேஷன் சொல்ல. Don't misuse the office. நான் லஞ்ச் பிரேக்ல பிரேயர் மீட்டிங் நடத்துவேன். நான் அந்த லஞ்ச் மீட்டிங்ல பிரேயர் மீட்டிங் நடத்தி அங்க இருந்த ஒரு வாலிபர் இங்க இருக்கிறார், எல்லாம் தெரியும் அவருக்கு. கரெக்டா முடிப்போம், 5 நிமிஷம். பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும், எல்லாரும் சீட்டுக்கு போனோம். அப்படி நீங்க சாப்பிடலனா 5 மினிட்ஸ்ல நின்னுகிட்டே சாப்பிட்டுட்டு 2:00 நீங்க வந்து சீட்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு பிரேயர் மீட்டிங் வரக்கூடாது. We have to have discipline. ஒரு வேலையில் நீ இருந்தாய் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒழுங்காக நீ இருக்க வேண்டும். நீ ஒரு டீச்சர் என்று சொன்னால் உன்னுடைய பள்ளிக்கூடத்திலே ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒரு ஆஃபீஸில் நீ வேலை செய்கிறாய் என்று சொன்னால் நீ ஒழுங்காக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கும். உன்னை பார்த்து உன் பிள்ளைங்க கற்றுக்குவாங்க. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல ஒரு தாயாக நீ அந்த இடத்துல உருவாகுவாய். ஆமென். நீ என்ன உன்னுடைய வாலிப வயசுல, சின்ன வயசுல என்ன என்ன பண்ற, இல்லாட்டி ஒரு சோம்பேறி ஒரு வைஃபா நீ மாறுவ. உன்னால உன் குடும்பத்துக்கு லாபம் இல்ல, உன் கணவருக்கு பிரச்சனை, உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. நீ சமுதாயத்திற்கு நீ பயன்பட வேண்டும். ரெய்னார்ட் பாங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கெட்டு போன உலகத்திலே நீ ஒரு உப்பாக இருக்க வேண்டும். ரெய்னார்ட் பாங்கே அவரை பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு பயங்கர வாஞ்சே. ரெய்னார்ட் பாங்கியோட அம்மா அற்புதமா பிள்ளைகளை, 5 பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்த்தாங்க. கரங்களை தட்டுவோம். 5 பிள்ளைங்க அவங்களுக்கு. அல்லேலூயா. அவங்க அம்மா ஒரு பயங்கர உப்பா இருந்தாங்க. ரெய்னார்ட் பாங்கியோட அம்மா அகதிகளாக, ஹிட்லர் இருந்த காலத்துல அவங்க குடும்பம் இருந்திருக்கு, அகதிகளாக போய் ஜெர்மனியை விட்டு அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த 5 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு சாப்பாடு இல்ல, ஒண்ணு இல்ல, அந்த அகதிகள் முகாமில ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்தினாங்களா அவங்க அம்மா. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. நீ உப்பா இருந்தீனா உன் பிள்ளைய ஆண்டவர் தொடுவாரு. கேரண்டி. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. உன் பிள்ளைய ஆசீர்வதிக்கப்படணுமா? LIC இன்சூரன்ஸ் இல்லங்க, யுனைடெட் இன்சூரன்ஸ் இல்ல. உப்பாயிரு அம்மா, உப்பாயிருங்க அப்பா. அல்லேலூயா. 9 வயசுல அவர் அந்த காசை எடுக்கும் போது அவங்க அம்மா கூப்பிட்டு நிக்க வச்சு கண்ணோட கண்ணு பார்த்தாங்கன்னா, நீ திருடன இல்ல? ஆமா, அது பண்ணது தப்பு இல்ல. அவங்க அம்மா கண்ணு அவனால பார்க்க முடியலையா? அவர் சொல்றாரு, பல வருஷம் கழிச்சு அந்த நாளை என்னால மறக்க முடியல. அப்போ நீ பண்ணது தப்பு தானே? ஆமா. இனிமேல் திருடுவியா? நான் திருட மாட்டேன். மன்னிப்பு கேப்பியா? மன்னிப்பு கேட்பேன். அவங்க தோள் மேல கைய போட்டாங்களா அவங்க அம்மா ரெண்டு பேரும். இப்ப பாவ அறிக்கை பண்ணு. ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு, இனிமேல் நான் திருட மாட்டேன். அன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த 9 வயசு சிறுவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அசைவம். அந்த நாள் அவர் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன். கரங்களை தட்டும். ஹல்லேலூயா. 9 வயசுல தேவனுக்காக நான் பாவி. 9 வயசுல சில பேர்ட்ட நான் சொல்வேன், உன் பிள்ளைய கொஞ்சம் பார்த்து நடத்து,
ஒரு மாதிரி கொஞ்சம் ஓபன் டோர்லாம் இருக்கு, பிசாசு உள்ள நுழைஞ்சிரும். பச்சை குழந்தை, 9 வயசு பச்சை குழந்தை என்னெல்லாம் பேசுறீங்க? பச்சை குழந்தை என்னென்னலாம் பாக்குது தெரியுமா? 9 வயசுல சினிமாவை பார்த்துட்டு அதுக்குன்னு சில ஃபேவரட் ஹீரோஸ்லாம் இருக்கு தெரியுமா? பெற்றோர்களே, பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். 9 இயர்ஸ்ல என்னென்னமோலாம் ஆயிடும். 9 வயசுல அவன் சொன்னானா, இந்த இயேசு எனக்கு வேண்டும், வைராக்கியமாக. அவனுடைய உள்ளத்துல என்ன நடந்ததுன்னு அவன் அம்மாவுக்கு கூட தெரியாதான். அன்னையிலிருந்து ஒரு புது பிறவியா அவன் வாழ்ந்தானா. 11 வயசுல 1951 ரேனார்ட் பாங்கே வாஸ் பார்ன் இன் 1940. அவருடைய உள்ளத்திலே சிறு வயதிலிருந்து ஆப்பிரிக்கால ஊழியம் செய்யணும்பா. அவர் ஒரு வெள்ளையர், ஆமென், ஹி வாஸ் எ ஜெர்மன். ஆனால் ஆப்பிரிக்கால அந்த பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல, இந்தியாவை விட மோசமா இருக்கும் அந்த நாட்டில் போய் நான் ஊழியம் செய்யணும்னு ஆஃப் பண்ணிரு பாஸ்கர். 11 வயசுல 1951 ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்தாராம். அவர் வந்து ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்த அந்த ஊழியர், அவர் சத்தியம் சொல்லும் போது, அவர் பேசும் பொழுது அந்நிய பாஷையை பெற்றுக் கொண்டாராம். ரெய்னார்ட் பாங்கே, அட் தி ஏஜ் ஆஃப் 11, 11 வயசு அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றாராம். பிறகு அவர்கள், அவங்க அம்மா அப்பா பைபிள் ஸ்டடி போவாங்களாம். அப்போ ரெய்னார்ட் பாங்கே சொல்லுவாராம், நான் பைபிள் ஸ்டடிக்கு வரேன். சின்ன பிள்ளைங்கலாம் பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடாது. அம்மா நான் வரேம்மா, இந்த காலத்துல பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா நான் அந்த டிவி சீரியல் சித்தி பார்க்கணும்மா, சித்திக்கு பிறகு ஒன்று வருதுமா. அரை மணி நேரம் உன் நேரத்தெல்லாம் குடித்து கொண்டு வீணாக நேரத்தை பொழுது போக்கி கொண்டு பிசாசு மாதிரி வந்திருக்குது டிவி. அல்லேலூயா. ஆனா ரெய்னார்ட் பாங்கே சொன்னானே, அம்மா நான் பைபிள் கிளாஸ்க்கு வரணும், பைபிள் ஸ்டடி, பெரியவங்க தான் பைபிள் ஸ்டடி பண்ணணும், நீ எல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடாது. இப்படியாக அவன் கேட்டுக்கணும். ஒரு நாள் அவன் தாயை பார்த்து, அவன் அம்மா நான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும், அவங்க அம்மா அவன் கண்களை பார்த்தாங்களாம், கண்ணில் தார தாரையா தண்ணி ஊத்துச்சான். அம்மா நான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும், என்னை கூட்டிட்டு போங்க. அவங்க அம்மா பார்த்தாங்களாம், சம்திங் ஹேஸ் ஹேப்பன் டு மை சைல்ட், என் பிள்ளையின் உள்ளத்தில் ஏதோ நடந்திருக்கு. 11 வயசுக்கு தாய் தகப்பனோடு பைபிள் ஸ்டடிக்கு போனா நம் கரங்களை தட்டும். ஹல்லேலூயா. நான் பல வாலிபர்களை சொல்லுவேன், வேதத்தை ஆழமா கத்துக்கோ, எடுத்த உடனே வல்லமை வேணும்க்கா, எடுத்த உடனே எல்லா வரன்களும் வேணும், எடுத்த உடனே பறக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். பவுலு ஆண்டவருக்குள்ள வந்தவன 3 வருஷம் எங்கேயோ காணா போயிட்டார். எங்க போனார்? அரேபியால இருந்தார். நல்லா படிங்க, 3 வருஷம் காணும்பா, வேதத்தை படிச்சாரு, ஆண்டவரை நன்றாக தெரிந்து கொண்டாரு, பின்பு களத்துல இறங்கினாரு. அங்க அக்கினி கரங்களை தட்டுவோம். ஆமென். You have to know the Bible, my friend. நிறைய தாய்மார்களோடு நான் பேசுறேன், வாழ்க்கையில எவ்விதமா நீ இருக்கிற. I am very proud to give my testimony. Hallelujah. I am very proud to give my testimony. நீ சாட்சியா வாழ்ந்தினா நீ சாட்சி சொல்லலாம். இன்டர்நெட்ல ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சரியான இன்டர்நெட் சைட்டு நீங்க எனக்கு கொடுங்க, ஐ வாண்ட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், ஏன்னா நான் படிக்கணும். ஆண்டவர் சரியான ஒரு பல இன்டர்நெட் போவேன், ஆண்டவர் சொல்லார் இங்கிருந்து வந்துரு, எனக்கு டீச்சர் ஆவியானவர் ஜீசஸ் கிரைஸ்ட், கரங்களை தட்டும். எல்லாவற்றையும் ஏசப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இவ்விதமாகவே நான் படித்தேன். முதலாவது வேத அறிவு முக்கியம், பயங்கர முக்கியம். ரெய்னார்ட் பாங்கே அதை அதை உணர்ந்து கொண்டார். அவர் நினைத்தாராம், ஜெபிக்க ஆரம்பித்தார். நல்ல பெரிய அவருடைய ஆசையெல்லாம் பாருங்க, பெரிய ஒரு பைபிள் காலேஜில் நான் படிக்கணும், அவர் உள்ளத்தில் லண்டனில் படிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அல்லேலூயா. வெறித்தனமாக ஜெபிக்க ஆரம்பித்தார். 17வது வயதிலே லண்டனுக்கு அவர் ஒரு ஊழியத்துக்கு போக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கரங்களை, 17வது வயசிலே லண்டன் போயிட்டு வந்தாரு. அவங்க அப்பா ஒரு சபை வச்சிருந்தாங்க. அவங்க அப்பா சொன்னாரா, ஒரு சான்ஸ் கூட அவங்க அப்பா கொடுக்கல அவங்க சபையில், இன்னைக்கு நீ செய்தி கொடுக்குறாயா என்று சொன்னாரா, வர ஞாயிற்றுக்கிழமை நீ தான் செய்தி. ரெய்னார்ட் பாங்கே பயங்கரமா தலைக்கீழ நின்று ஜெபிக்க ஆரம்பித்தாராம். எங்க அப்பாவுக்கு எதிர என் அபிஷேகத்தை தேவன் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அந்த நாளிலே எழுந்தாராம் ரெய்னார்ட் பாங்கே. அவங்க அப்பா பார்த்தாராம், ஒவ்வொரு மக்களும் சபையில கதறி அழும் பண்ணமாக சுவிசேஷத்தை அந்த நாளிலே பிரசங்கம் செய்தாராம். அவர் பிரசங்கம் செய்யும் பொழுது அவருடைய வயது 17. 19வது வயதிலே ஆண்டவர் அவருக்கு லண்டனுக்கு போய் வேதாகமத்தை படிக்க தேவன் ஒரு கிருபை கொடுத்தார். கரங்களை தட்டுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதுல ஒரு பெரிய காரியம், 19 வயசுல அவர் ஜெர்மன் நாட்டுக்காரர், அவருக்கு இங்கிலீஷே வராதான். ஆனா அவங்க அப்பாட்ட சொன்னாரா, நான் லண்டன்ல தான் போய் படிப்பேன். அவங்க அப்பா கேட்டாரா, உனக்கு தான் இங்கிலீஷே தெரியாது, நான் கத்துக்குவேன்.
லண்டனுக்கு அவர் போய் அந்த ஹாஸ்டல்ல சேரும்போது அவங்க என்ன பேசுறாங்கன்னு இவருக்கு தெரியாதான், இவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்க அவருக்கு தெரியாதான். ஆனா பயங்கரமான ஒரு வைராக்கியம், என்னால முடியாது ஒன்றும் இல்லை. இந்த வாலிபனுடைய அந்த அக்னியை பார்த்து அங்க இருக்கிற ப்ரொஃபசர் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாராம். 3 மாதத்திலே டிரான்ஸ்லேட்டர் இல்லாம அதே லண்டன் காலேஜ்ல ரெய்னால்ட் பங்கே பிரசங்கித்தாராம். கரையில தட்டுவோம் பிரியமானவர்களே. 3 மாதத்துல Within 3 months, Reynard Bonnke preached in English. He did not know English when he went to London when he was 19 years old. If you want to be used, God can use you.